பிரச்சனையே இருக்குதா. வணக்கம். இன்னைக்கு நான் சுனேகா, அப்புறம் என்னோட தோழி ஹர்ஷதி, உங்க எல்லாருக்கும் வாக்கு என்பது மனிதர்களின் மிகப்பெரிய சக்தி என்பதை உணர்த்தும்படி ஒரு சிறிய உரை மேற்கொள்கின்றோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். முகிலன் ஒரு சின்ன கிராமத்துல ஏழை குடும்பத்தில் வாழ்றவன். அவனுக்கு அவன் குடும்பத்தை பார்த்துக்க தேவைப்பட்ட காசு, முதல் திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்கற கட்சி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவன் காசு வாங்கி வாக்கு கொடுத்த கட்சிக்கே வாக்களித்தான். இதோட விளைவுகள் அவனுக்கு கை நீட்டி காசு வாங்குற வரைக்கும் தெரியல. ஆனா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட திட்டங்களும் அவங்களோட ஆட்சி செய்த முறையும் அவன் வாழ்க்கையே பாதிச்சுது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? விரலில் மருதாணி வைத்தால் மகளிருக்கு அழகு, விரலில் மை வைத்தால் அது மக்களாட்சிக்கு அழகு. மரங்களில் வலிமையானது தேக்கு, மக்களிடம் வலிமையானது வாக்கு. நம்மளோட சார்பில் நமக்கு நலத்திட்டங்களை யாரு செயல்படுத்தணும் அப்படின்றத நம் கையில தான் இருக்கிறது. இதை தேர்ந்தெடுக்கிற நாளும் வந்துவிட்டது. இப்போ நாளைக்கு நடக்கிற தேர்தலில் அடுத்த 5 ஆண்டுகள் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை நாமே தீர்மானிக்கும் மிகப்பெரிய துறப்பு சீட்டாக அமைந்திருக்கின்றது. தமிழகம் முழுக்க நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 லட்சத்தை விட அதிகம் என்பதால் வெற்றியை நிர்ணயிக்கின்ற சக்தியாகவும் பெண்கள் வாக்கு இருக்கிறது. இந்த தேர்தலில் நாம் அளிக்கப் போகும் வாக்கு வேறெதையும் விட முக்கியமானது. அதை தவிர தேர்தலில் போட்டியிடுபவர்களில் 10% கூட பெண் வாக்காளர்கள் இல்லை. அதனால் வாக்குரிமையை முறைப்படி பயன்படுத்துவது பெண்கள் தங்கள் சக்தியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆணுக்கு நிகராக பெண்களும் பெற்றிருக்கும் உரிமைகளில் முக்கியமானது வாக்குரிமை. பல நாடுகளில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. ஆனால் நம்மளோட இந்திய நாட்டில் மட்டும்தான் சுதந்திரத்துக்கு அப்புறமா கிடைத்த முதல் தேர்தலிலேயே பெண்களுக்கும் ஆண்களுக்கு சரிசமமாக வாக்குரிமை வழங்கப்பட்டது. 3 தலைமுறையாக இந்த கட்சிக்கு நான் வாக்களிப்போம், எங்கள் அப்பா இந்த கட்சியை சேர்ந்தவர், இந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் எங்கள் தம்பி கோவப்படுவான், என் வீட்டுக்காரர் சொல்கிற இடத்துல ஓட்டு போடுறது தானே என் கடமை, என் ஜாதி கட்சிக்கு இல்லாமல் வேறு யாருக்கு ஓட்டு போட முடியும், இது போன்ற சமாதானங்கள் ஏற்புடையவை அல்ல. இந்த கண் சிந்தனைகள் நம்மை தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நாமே நமக்கு அடிமை சங்கிலி பிணைத்துக் கொள்வதற்கு சமம். எதுவுமே செய்யாமல் நமக்கு ஒன்று கிடைத்துச்சுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் வாக்குரிமையும் இன்றைக்கி நமக்கு ஆகிவிட்டது. அரசியல் வாக்குரிமை என்று சொன்னாலே நம்ம கையில் என்னமா இருக்குது அப்படின்னு தான் எல்லா பெண்களும் சொல்கின்றார்கள். ஆனால் அரசியல் என்றால் ஏதோ ஆண்கள் மட்டுமே அதிகாரம் செலுத்தும் வேலி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். உண்மையில் அரசியல் நிகழ்வின் ஒவ்வொரு செயல்பாடும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெண்களை தான் பாதிக்கிறது. வயதானவர்களாக இருந்தால் அனுபவம் அதிகம் என்ற கணிப்பு தேர்தல் நேரத்தில் பொய்ப்போக்கக்கூடும். அவர்களது அனுபவம் சாட்சியமில்லாமல் ஊழல் செய்வதில் வெளிப்படுவதற்கான ஆபத்து இங்கே அதிகம். சிறந்த நலத்திட்டங்களுடன் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்பில்லாத வகையில் சாதி மதப்பேற்றமற்ற ஊழலற்ற அனைத்தையும் விட பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்கின்ற ஆட்சி அமைப்போம் என்ற உறுதி தருபவர்களில் சிறந்தவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்கலாம் தோழிகளே. மாற்றத்தை விதைப்பதற்கான மந்திர சக்தி நம் விரல்களில் தான் இருக்கிறது. சிந்தியுங்கள். பால் விலை ஏறிச்சு, எண்ணெய் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னா போதாதுங்க. பணவீக்கம் மறைமுறமாக பாதிக்கிறது. இப்படியான பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது பெண்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை பெண்கள் உணர வேண்டும். ஓட்டு என்பது பெண்களுக்கு ஆண்களுக்கு வேறு சாதி உடையவர்களுக்கு அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் பல நாடுகளில் இதனை ஏற்கவில்லை. எடுத்துக்காட்டாக சவுதி அரேபியா என்னும் நாடில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமம் இல்லாத ஓட்டுகள் கொடுக்கப்பட்டன. பெண்களின் ஓட்டுகள் ஆண்களின் ஓட்டுகளை விட குறைத்து மதிக்கப்பட்டது. இன்னொரு எடுத்துக்காட்டாக ஃபிஜி என்னும் தீவில் இந்திய ஃபிஜியர்களின் ஓட்டுகள் குறைத்து மதிக்கப்பட்டது. சிலர் யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்று தங்கள் வாக்கை நோட்டாவில் பதிவு செய்கிறார்கள். இப்படி செய்யறதுனால அவங்களோட அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. ஆனா மறுதேர்தலும் நடக்க போவதில்லை, தகுதியானவர் பதவிக்கும் வரப்போவதில்லை. யார் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவங்க தான் வெற்றி பெறப்போகிறாங்க. வாக்காளர்களுக்கு முக்கிய செய்தி என்னவென்று தெரியுமா? வாக்கு இலவச பொருட்களை வைத்து நிர்ணயிக்க கூடாது.
இலவச பொருட்கள் நம்மை மகிழ வைக்கும், ஆனால் அது ஓட்டை தீர்மானிக்க கூடாது. பிற்காலத்தில் நமக்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதை எண்ணியே நமது ஓட்டு தீர்மானமாக வேண்டும். இந்த மாதிரி சூழல்களில் எல்லாரும் கயர்வர்களாக இருந்தா யாருக்கு தான் வாக்களிக்கிறது அப்படின்ற எரிச்சல் மனிதர்களுக்கு வரதான் செய்யும். ஆனா அநீதியின் வழியில் சென்றாலும் ஓரளவுக்காச்சும் மனசாட்சியுடன் மக்கள் பணியாற்றுவர் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு யார் மலையாது இருக்கும்ல, அவங்களுக்கு வாக்களிக்கலாம். வாக்க வேஸ்ட் பண்ண வேணாம். மனித இனமானி, ஆம் என்றால் வா, வந்து நில் நாளை. உனது உரிமை உனது நாடு, சிந்தித்து வாக்களிப்போம், சீரழிவதை தடுப்போம். சிறந்த நலத்திட்டங்களுடன் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் சாதி மதம் பேதம் என்று ஊழலற்ற அனைத்தையும் விட பெண்களின் பாதுகாப்பை முன்னேற்றத்தையும் உறுதி செய்கிற ஆட்சி அமைப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். சிறந்தவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்கலாம் தோழிகளே. மாற்றத்தை விதைப்பதற்கான மந்திர சக்தி நம் வீரர்களில்தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.